ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வேர்ல்டு மை டே. டைட்டிலில் பார்த்த மாதிரியே ஒரு சாயல் டே இருக்கு இல்லையா, இந்த வருஷம் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க காலேஜில் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி இயர் டிசம்பர் 5 என்ன பண்ணுவாங்கன்னா சாயல் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாகவே இல்லை, ரொம்ப வருஷமாகவே பாப்புலேஷன் அதிகமாக நம்மளோட தேவையும் அதிகமாகுது இல்லையா, சாப்பாட்டுக்கான தேவையெல்லாம். ஸோ அதுக்காக நம்ம அதிகமாக நிலத்தை பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து நிறைய பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம், நிறைய உரங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா மண் ரொம்ப அதோடய தன்மையை இழக்குது. ஸோ அதிலேருந்து மண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வருஷமும் டிசம்பர் 5 வந்துட்டு இந்த நாள் கொண்டாடுறோம். ஸோ எல்லா வருஷமும் ஒரு ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் என்ன தீம்னு பார்த்தோம்னா சாயில் அண்ட் வாட்டர் எ சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பசங்கள்லாம் வந்துட்டு டான்ஸ் மூலமாக மைம் மூலமாக வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு வீடியோ ரிவீல் பண்ணாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்பெஷலாக கெஸ்ட் யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்திருந்தாங்க. அவங்களோட ஏஓஸ்லாம் வந்திருந்தாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சாயில் டெஸ்டிங், அதாவது மண் பரிசோதனை செஞ்சு தேவையான அளவு நியூட்ரியன்ட் மட்டும் சாயிலுக்கு பயன்படுத்துங்க. மண்ணறிவு